இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு பெரிய ஒரு வீடுன்றிருக்கு உங்களுக்கு பார்க்க தெரியுதான்னு நினைக்கிறேன். வேற நாங்கள் இந்த ரோட்டால் போய் இதெல்லாம் திரும்பி போகணும். இதுக்கு ஒரு ஸ்கூலுன்றிருக்குது, வருத்தலை விழான் சாமி தக பாடசாலை. இதுக்கு இங்கே பக்கம் வந்து பார்த்தோம்னால் தென்னை சாரி பெனவளவு தான் இருக்குது, இங்கே தான் பெனைகள் இருக்குது. நாங்கள் இங்கே போகிற இந்த பாதை தான் இங்கே பக்கம் கடவுளுக்கு ஒரு கட்டம் ஒன்றிருக்கு, எல்லாம் பற்ற வளர்ந்ததால் தெரியலை. இங்கே ஒரு ஸ்கூல் கட்டி வச்சுதான் இங்கே அளவுக்கு ஒரு நிறைய ஒரு வீட்டு காணி தான் மதுரை மாட்டை வெட்டி வீட்டை காணி மக்கள் குடியிருப்பு இருக்குது. அதெல்லாம் இப்போ வஞ்சள் வந்து பார்த்து கொண்டு அந்த வீடு எல்லாம் கட்டி இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸாக இருக்குது. இதுதான் வந்துட்டு வரத்தலை தமிழ் கதவன் பாடசாலை பார்க்க ஒரு சின்ன பட்டிக்கமாக தான் இருக்குது. எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே பக்கம் அதே பள்ளிக்கூடம் தான், பெரிய பள்ளிக்கூடமும் இருக்குது. அது ஒரு சின்ன கட்டம் ஒரு வெளியேற்றமாக இருக்குது பக்கத்தில் உள்ளதில். வேறு இதில் வந்து பார்த்தோம்னா இதே ஒரு வீட்டு காணி தான் நம்ம பத்தம் வண்டி போய் கிடக்குது. வேறு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு பத்த காணி ஒரு கட்டம் வண்டி இதை பத்தம் வண்டி போய் கிடக்குது. வேறு இங்கே அதுக்குள்ள பண்ண இந்த பாதையில் வந்துட்டு இப்போ பத்தில் கூட நம்பி போயிடலாம் கிடக்கு. ஏன்னா இதில் வந்து நிறைய இடத்துல கன்னி வழி எல்லாம் அதுலேயும் எடுக்கல. அதனால் வந்துட்டு போட்டு மட்டும் போகிறது சேஃப்டியாக இருக்குது. மற்றது வீடுகள் காணிகள் மற்றது பக்கத்தில் இருக்க வளவுகளுக்குள்ளே போகிறது கொஞ்சம் பயன்தான். இதில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வீடுகள் கிடக்குது, எல்லாம் உடஞ்சி போய் பத்தியில் மண்டி போய் நிறைய கதவு ஜன்னல் அதுவில் காணல, கல் கட்டுறாங்க மட்டும் இருக்குது அப்படியே. இங்கே பக்கம் தான் வந்துட்டு வாக்கள் வந்து குடிய மாதிரி இருக்கிற இடங்கள் இருக்குது. அதனால் வந்து இங்கே பக்கம் அந்த பத்தியில் நான் வெட்டி ஆகல் தாங்கிறதுக்கு தான் பாவிச்சிருக்கலாம். வேறு நான் எங்கே சொல்லணும், இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே எல்லாமே கன்னிமடி இப்போ இந்த இடமெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியுது. இந்த சிவப்பு போட் எல்லாம் வச்சிருக்கணும். ஸோ அதால் வந்துட்டு தான் என்னென்னால் இப்போ எல்லாம் கிளியர் ஆக மாட்டேன். இங்கே நாட்களுக்கு வந்துட்டு இந்த பத்தியில் போகிறதுகள் எல்லாமே பயந்தேன். வந்துட்டு தெல்லிப்பளை பதில் கருத்தால என்ன சொல்லி ஒரு இடம், அந்த இடத்துல போகிற இந்த ரோட்டின் பேர் என்ன வழியாக தெரியலை. ஏனென்றால் இங்கே இருக்கிற ஆக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியலை. இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வர்றதால இது அந்த பூர்வீகமாக இருக்கிற ஆக்களுக்கு இந்த இடங்களை பற்றி வழியாக தெரியும். இப்போ அவங்களுக்கு போனால் ஒரு ரோட் ஒன்று வருது, அந்த ரோட்டை பக்கம் ஏறி பார்ப்போம். இந்த ரோட்டாக நாங்கள் போனோம்னா தெல்லிப்பளை மேரியம்மன் கோயிலுக்கு போகுமா. தெல்லிப்பளை மேரியம்மன் கோயில் வந்து நான் விரைவில் பார்த்த இடம் தான். எடுப்பங்க பார்த்தோம்னா நிறைய வீடு வைக்கிறது இந்த கடைசியில் கண்ணத்தான்
அவன் வந்தேன்னா அப்போ இந்த ரோடு வேலை நடந்து விட்டுருந்தாரு. இங்கே ஒரு மாடி வீட்டுக்கு ஒன்று இருக்குது, மேலே பஞ்சு போயிருக்குது. பார்க்கறதுக்கு நம்ம வீடு இருக்குது, ஆனால் நம்ம திருத்தவணி வேலைன்ற கிடக்கு. இந்தரோடு வந்து பார்த்தோம்னா தெல்லிப்பளை ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தால் போகிற வந்தோம். இதில் பார்க்குற வீடு வந்து இருக்குது, வீட்டுடைய இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு கோயில் இதுமாதிரி கிடக்குற கோவில் இந்த மண்டபம் தான். இது வந்து மணிக்கூட்டு மண்டபம், மணிக்கு போகிறோம் மெட்டாங்கலப்ப மண்டபம், அதெல்லாம் விடங்கி போய் கிடக்குது. என்ன ரங்கி போயிட்டுலாம் காட்டலாம், ஆனால் என்னென்ன பிரச்சனைகள் இந்த பயந்தான் இந்த வழியில் எடுத்து அச்சோடு கீழே வந்த பிரச்சனைகள் தெரியல. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து போகிற போக்கிலே அப்படி பார்த்து கொண்டு போவோம். எல்லாத்தையும் உதாஸ்பதி கட்டுறோம்மா. இப்போ நான் வந்து பார்த்த வேண்டாம், இதுதான் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் பின்பக்கம். இந்த கட்டுறதுக்கு நடந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் போயிட்டு அப்படியே முன்பக்கத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ அப்படியாக அனுப்பி பார்ப்போம். சிவன் கோயில் ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் ஆஸ்பத்திரி பின்பக்க கட்டடம் தான் இருக்கிறது இருக்குது. இது வந்துட்டு வெஹிக்கிள் பார்க்கின்ற தெளிவு ஆஸ்பத்திரியில் இருக்க வெஹிக்கிள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த பக்கத்தால் போகணும்னு சொல்லி சொன்னால் தெளிவுல சந்திக்கு போகலாம். வந்துட்டு ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு, மெதங்கிறப்போ பழைய வீடு ஒன்று இருக்குது. இதுக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா இதுதான் தெல்லிப்பளை மாரியம்மன் கோயில். இதுக்கு அந்த ரோட்டில் போகணும்னு சொல்லி சொன்னால் அங்கே பக்கம் தெல்லிப்பளை சந்தி இருக்குது. நாங்கள் இப்படி எஞ்சோட பக்கம் இருக்கா தெளிப்பட ஆஸ்பத்திரி பக்கம் இருக்கா போயிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னா தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி முன்னுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துக்கு திரும்ப வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்ளுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா லைக் ஒன்று போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட வந்துட்டு இந்த இடம் தொடர்பான நிறைய உங்களுடைய நினைவுகளை வந்துட்டு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதோட மறக்காமல் பிராண்ட் மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வேறு ஒரு வீடியோ சந்திப்பேன், அது வேறு கேன் டாட்டா சியூ.